சங்கீத கலாநிதி பி ராஜமய்யர். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்தில் இன்றைக்கி பெரிய அத்தாரிட்டி, டாக்டரேட் வாங்கினவர், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அறியக்குடி ராமானுஜயங்காரருடைய பிரதான சிஷ்யர். அவர் எப்படி பாடினாரோ அந்த பாணியில் நமக்கெல்லாம் பாடி நம்மளை மகிழ்விச்சுருக்கிறவர். அவர் வந்திருக்கார். ஃப்ளூட் என் ரமணி, பெரியவா கையாலே வேணுகானமணின் பட்டம் வாங்கினவர். ரொம்ப பிடிச்சு ஃப்ளூட்டிஸ்ட் பெரியவாளுக்கு. ரமணியினுடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம். டி கே மூர்த்தி சார், இவாளெல்லாம் சங்கீத கலாநிதி வாங்கினவா. நம்ம டாக்டர் சிஎல்ஆரும் அவர் ஒய்ஃபும் அவளுக்கா. மூணு பேர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரா. சேஷகோபாலன் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் பிளேனை மிஸ் பண்ணிட்டார். அடுத்த ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கார். 11 மணிக்குள்ளே நிச்சயமாக வரேன்னு ஃபோன் பண்ணார். நேராக ஏர்போர்ட்லேருந்து இங்கே தான் வரேன்ட்டார். உமையாள்புரம் சிவராமனுக்கு ஒரு முக்கியமான காரியமாக கொஞ்சம் போகிறதுனால 10 மணி ஆகிடும் வரத்துக்கு. அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பார். வீணை பிச்சுமணி ஐயர் வந்துட்டுருக்கார். அதனால் அவர் வந்து கலந்துக்கிறேன், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா. சாதாரணமாக ஒரு கிரிக்கெட்டர் வந்து லார்ட்ஸில் போய் விளையாடுறதுக்கு தான் தன்னுடைய வாழ்நாளில் குறிக்கோளாக வச்சுப்பான். அது வந்து லார்ட்ஸுக்கு வந்து மெக்கா ஆஃப் த கிரிக்கெட்னு சொல்லுவாள். அதே மாதிரி மியூசிக் அகாடமி தான் மெக்கா ஆஃப் மியூசிக். பரமாச்சாரியால் முன்னாடி பாடிட்டு அவளுக்கெல்லாம் சங்கீத கலாநிதி பட்டம் வாங்கினா தட் இஸ் தி ஸ்டாம்பிங் ஆஃப் மியூசிக். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவாளெல்லாம் சங்கீத கலாநிதி வாங்கினவா. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோட போனவா இல்லை. அதே மாதிரி நமக்கும் நம்ம நிறைய ஆசை இருக்குது. நமக்கு தூடி இருக்க நமக்கு எல்லாருக்கும் நாமளும் பாடணும்னு ஆசை உண்டு. ஆனால் நம்ம பண்ணால் யார் கேட்பா? நம்ம தான் கேட்டுக்கணும். பாத்ரூமில் தான் பாட முடியும். எங்கள் அப்பா சொல்லுவா, எல்லா கல்லும் சாமி ஆகாதுரா, ஜீவனுள்ள கல் தான் சிலை ஆக முடியும். அதே மாதிரி சிலையான கல் எல்லாத்தையுமே நாம் வர்ஷிப் பண்ணுறதில்ல. வர்ஷிப்புக்குன்னு சில சிலைகள் தான் பகவான் அணுகிச்சிருக்கார், அதை தான் பண்ண முடியும்ட்டு. இந்த சங்கீத மும்மூர்த்திகள் பாடின பாட்டெல்லாம் நமக்கு பாடி நம்ம மழிக்கிற இந்த சங்கீதக்காரர்களும் அப்படி தான். நம்மளாம் பாட முடியாது. அவள் பாடி பாடிண்டே பகவான் நாமாவை சொல்லிகிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் பெரியவா அடிக்கடி சொல்லுவா, ராமகிருஷ்ணன் எனக்கு அடிக்கடி சொல்லுவான், என் ரிமைண்ட் பண்ணுவார் நம்ம பிஎஸ்ஆர். வேதத்துக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு மியூசிக்கு பெரியவா கொடுத்துட்டு இருந்தா. ஏன்னா வேதம் பகவானை சொல்லிகிட்டு இருக்கு, பகவான் பின்னாடியே போகிறது. அதே மாதிரி மியூசிக்கும் இவா வந்து பகவான் நாமாவை பாடிண்டே இருக்கா. அவள் பாடுறது இல்லை, அவள் நாம் கேட்குறோம் அதை. ஏன்னா நம்மளை புண்ணியாத்மாக்களை ஆக்கிறாவா பாடி அந்த நாமாவை கேட்டு. அப்பேற்பட்ட ஒரு வெஹிக்கிள் பகவான்கிட்ட போகிறதுக்கு மியூசிக்கு. அதனால் பரமாச்சாரியில் ரொம்ப ஈடுபாடு இருந்தவர். அவள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம். இப்போது ராஜமேயர் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் மகேஸ்வர, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வடவிடபி சமீபே பூமிபாகே நிஷண்ணம் சகல முனிஜனானாம் ஞானதாதாரமாராது த்ரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தெய்வோ த்ரிபுவன குருமீஷோ தட்சிணாமூர்த்தி தெய்வோ ஜனன மரண துக்க சேததட்சம் நமாமி. ஜனன மரண துக்கோ
ദക്ഷം നമാമി നമാമി. സദസ്സിൽ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും നമസ്കാരങ്ങൾ. മാനസികമാ இங்க மகாபெரியாளே நமஸ்காரம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப பாக்யம். இன்னைக்கு நான் சுதீரன் நினைச்சுக்கிறேன். அவளை பத்தி நினைச்சுக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு சுதீரத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவா அவளுடைய பீட்டாரோகண சதாப்தி இந்த மகத்தான சந்நிதியில் நடக்கிறது. மகத்தான சந்நிதினா என்ன? அவளை இருந்து ஸ்தாபிச்சு அவளே அனுகிரகம் பண்ணி அவளே இப்படி ஸ்தாபிச்ச ஒரு மகத்தான சன்னிதானத்தில் அது நடக்குது. நாங்கள் படின பாக்கியம் எங்கள் வித்வான்கள் எல்லாம் அவ வர சொல்லி அவ மகாபிரியவாழ்கிட்ட சுவாமிகள்கிட்ட எப்படி புழங்கின்னு இருந்தா எவ்வளோ ஆத்மார்த்தமாகறதெல்லாம் சொல்ல சொல்லி கேட்கணும்னு இந்த மகானுபாவம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற நமஸ்காரம் விஷயத்தை நமஸ்காரபூர்வமாக நான் அப்படியே என்னுடைய பாக்கியம்னு சொல்ல தயாராக. பரமாச்சாரியால் இருந்தா காஞ்சிபுரத்தில் அத்த தத்துவத்தோட சுரூபமாக விளங்கினா எல்லாரையும் போய் பார்த்த உடனேயே ஒரு மந்தஹாசம். அந்த மந்தஹாசத்துக்கு அவ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மந்தஹாசம் பண்ணி இடத்துல வித்வான்கள்ட்ட விசேஷமாக அவளுடைய பிரேம வித்வான்கள்ட்ட அப்படி ஒரு பிரேம. பெரியவாளெல்லாம் பார்த்தாக்கே வாத்சல்யம். அந்த பெரியவா எஸ்பெஷலி என்னோட குருநாதர் அவளை சொல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் குருநாதர் ஐயங்கார் வாழ் இருந்தார். ஹவு கிரேட், எவ்வளவு பெரியவாளாக விளங்கினாவா. அவளை பார்த்த உடனே பரமாச்சாரியாளுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஆனந்தத்தோட அவட்ட எல்லாத்தையும் கேட்டுருப்பா. அதுலேயும் அவ பாடுறதுலேயும் எல்லாத்தையும் அனுபவிச்சு கேட்டுருப்பா. நிறைய இருந்த இடத்துல இருக்கு. சுருக்கமாக சொல்கிறேன், இருக்கவும் முடியாது. எப்படின்னு கேட்டா, ஒரு தடவை நாங்க போயிருந்த போது நீ இந்த ஸ்ரீ பாடி கேட்கணும் போது ஆசையா இருக்கே அப்படின்னா, அதுக்குன்னு நான் இங்க ஆக்யாபிச்சா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. வித்யா ததார்த்தி விநாயகங்கிறத மகாபெரியெல்லாம் எங்க குருநாதர்ட்டையும் பார்க்கலாம். அந்த விலையத்தோடு இருந்தாவா அப்படியே உடனே சீபிரமாய நம நம சீப்படி ஆரம்பிச்சு பலவெல்லாம் பாடி அனுபலவி பாடி அந்த இடத்துல எங்களுடைய குருநாதர் வந்து சக்கல நிறவில் அப்படியே ஆனந்தமா கண்ணை மூடிட்டு இருக்க மகாபெரியவா பாடு பாடு பாடுன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கா. ஆனந்தமாக கேட்குற ரசிச்சு இருந்த அந்த ஒரு பாவத்தை நான் இப்போ பிரத்யட்சமாக மெனக்கண் முன்னால் கொண்டு வரேன். அப்படி ஒரு ஈடுபாடு அவளுக்கு பாடுறதுலேயும் இப்படி ஒரு ஈடுபாடு எங்கள் குருநாதர் இருக்கு. அப்படியெல்லாம் பாடிட்டு இருந்தார், இப்படிலாம் பாடி கேட்டிருக்கார். அப்புறம் அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய எல்லாத்தையும் என்ன பாடுறேன் நீ. நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, பெரியவாளை பார்த்தா ஒரு அசாத்திய மரியாதை.
வித்யா தராதி விதயம்னு பரிபூர்ணமாக பக்குவமாக இருக்க, நீ எல்லாத்தையும் பண்ணுற. நீ ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமான காரியமாக நான் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, ஆண்டாள் திருப்பாவை 30 வச்சிருக்கா, அப்படியே பக்தி பூர்வமாக இருக்கு எல்லாம். இந்த ஆண்டாள் திருப்பாவைக்கெல்லாம் அழகாக வர்ணமிட்டு போட்டு நீ பாடணும், நீ பாடணும். அதுதான் பகவத் சங்கல்பம். பகவத் சங்கல்பத்தை பரமாச்சாரியால் சொல்கிறா, வேற என்ன. அப்படித்தான் பகவத் சங்கல்பத்தை அவள் வாயில் வர்றதெல்லாம் பகவத் சங்கல்பம் தான், அப்படித்தான் வரும். அப்படியே செய்கிறேன், எனக்கு சக்தி இருக்காதுக்கு. உனக்கு தான் சக்தி இருக்குது, வேறு யாருக்கு சக்தி இருக்க முடியும்? அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டு 30 ரூபாவை வரமிட்டு அமைச்சு நல்லா பாடணும், அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் காத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அன்னிய தினத்திலிருந்தே எங்கள் பெரியவா ஆச்சாரியால் சொன்னத மனசில் வாங்கிண்டு, மார்கழி திங்கள் அது ஆரம்பிக்கிறவரே தன்ன நாட்டையில் வந்துருத்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா பகவத் அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம் எல்லாம் எப்படின்னு கேட்டாக்க, நிமித்த மாத்திரம் பகவத் சிருஷ்டின்னு சொல்லுவாளே, அது மாதிரி அவன் நினைச்ச மாத்திரத்தில் அந்த அனுகிரகபூர்வமான விசேஷமான அந்த திருஷ்டியோட கூடி ஸ்பான்டேனியஸாக எல்லாம் வருது. ஸ்பான்டேனிட்டி வாஸ் தேர். வையத்து வாழ்வீர்கள் அடுத்தாப்புல கவுளை வருது, ஸ்பான்டேனியஸாக நாட்டே கவுளே. அப்புறம் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி, இந்த 30 திருப்பாவையும் அவருடைய அனுகிரகம் அவர் பாடினார்னா பிரத்யட்சமாக நான் அனுபவிச்சு என்னுடைய சித்தறிவு கெட்டின் அப்படி சொல்கிறேன். இட் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸாஜரேட்டட். சத்தியம் 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 வதன்னு சத்தியத்தை தான் சொல்கிறேன். அப்படியே பிரத்யட்சமாக ஆண்டாள் எப்படி பாடினாலோ, அது சிருஷ்டி பண்ணாலோ, அதுக்கு அந்த அழகான சங்கீத வர்ணமேட்டுகளுமா சேர்ந்து பரம சோபையாக சோபிச்சதுங்கிறத நாம் பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் ஒரு தரம் ஆச்சாரியம் எப்படி என்ன பண்ணுவா, சொல்லி அனுப்புவா. ராமானுஜிங்கர் அவளை கூட்டுவா, அவர் பேரை பேரை சொல்லி சொல்கிறதுல அவருக்கு ஒரு ஆனந்தம், அவர் பேரை சொல்லி சொல்கிறதுலே ஒரு ஆனந்தம். அப்படி சொல்லிவிட்டு கூட்டிட்டுவான்னு சொல்லி அவளை, இல்லை நான் சொன்னது பண்ணிகிட்டு இருக்கியா பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்போம். பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு சங்கீதத்தோடு சேர்ந்தது நல்லா வரணுமே, அதுக்காகத்தான் பரிசிரமப்பட்டு பெரியவா சொன்னதை நல்லா நிறைவேற்றணுங்கிறதுல சிரத்தையோடு இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லுவார். நீ எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு கேட்பாருங்க. இவர் சொல்லுவார், மார்கழி திங்கள் மாதி நிறைந்த நன்னாளால், நாட்டில் எப்படி யாரும் அப்படித்தான் ஆரம்பிக்கணும், அப்படித்தான் ஆரம்பிக்கணும். உடனே ஆமோதி பரமாச்சாரியாலிட்ட இருந்து ஆமோதி பூர்வம் பிரத்யட்சமாக நான் பார்த்துருக்கேன். தி கிரேட் சோல்ஸ், கிரேட் சோல்ஸ் ஆர் அலைக். பெரிய மனுஷாலாம் பெரியவாழ்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தா, அவள் இதில் வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்கிறத பிரத்யட்சமாக இந்த பரமாச்சாரியால் விஷயத்தில் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் எதாச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்தார், 30 திருப்பாவையும் வர்ணமிட்டு போட்டாச்சு. அப்படி வரிசையாக நாட்டைங்க உள்ளே ஆர்பி வராளி ஸ்ரீரகம் பஞ்சகனராகம் அப்புறம் சங்கராவரணம் அப்புறம் பைரவி அப்புறம் தோடி இப்படி எல்லாம் வரிசையாக வந்து ஆர்டரோடு வந்தது. எல்லாம் உச்சித்தத்தோடு வந்திருக்கு. ஔச்சித்யம்னு சொல்லுவாளே, இந்த ஔச்சித்யம் நான் பெருமையாக சொல்லிக்கல, சத்தியம். எங்கள் குருநாதருடைய வர்ணமிட்டில் அப்படியே இருந்து ஔச்சித்யம். எது எப்படி இருக்கணும், ஆண்டாள் எப்படி பாடியிருப்பளோ அப்படியே அந்த சொப்ன திருஷ்டி வந்துடும் அவருக்கு. அந்த திருஷ்டியோடு எல்லாத்தையும் பண்ணி
30 திருப்பாவை பாடி முடித்தார். பாடி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி எங்களுக்கு எல்லாம் கற்பித்து எல்லாம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே முடிச்சுட்டார்னா உடனே வர சொல்லு வர சொல்லு சொல்லிகிட்டு இருக்கான் பரமாச்சாரியார். அதேமாரி நாங்கள் முடிச்சுட்டோம்னு சொல்லி சொல்கிறதுக்கு போனோம். இங்கே பாடு உடனே அந்த இந்த அரபின்னு எடுத்தாச்சுனாக்க டச் ஒரு சிம்பிள் டச் அரபி தேர். அதே மாதிரி தான் எல்லாரும் எல்லா இதுகளும் அந்த மாதிரி தான். 30 வந்தது. பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிரை ஜீ அங்கே பறை கொண்ட வாற்றை அணி புது வாற்றை அணி புதுவை பைக்கமல தள் தெரியல் பட்டர் பிரான் கோலி சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாவே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு வாழ்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருவாலால் எங்கோ திருவருள் பெற்று இல்புருவார் பாவாய் அப்படி பாடினே ஆச்சாரியாளுக்கு புள்ளகாங்கிதமாயிடுது. இப்படித்தான் பாடியிருப்பா ஆண்டாள் அவர் சொல்கிறார். ஆண்டாள் இப்படித்தான் பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இதை இப்படி நீ வரணும் நீ நான் பாடிட்டு இருந்தா போகாது நேர ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் சொல்கிறேன் அங்கே ஏற்பாடு பண்ணி இந்த ஆடிப்பூர்வ உற்சவத்தில் பெரிஞ்சு பெரிஞ்சு திருப்பாவை ஒரு நாளும் பெரிஞ்சு பெரிஞ்சு திருப்பாவையா ரெண்டு நாளைக்கு அதை கச்சேரி நீ பாடணும் அங்கே சந்நிதியில் ஆண்டாண்டு. ஐ எம் இன்ஸ்பயர்ட். வாஸ்தவத்தில் இந்த ரெண்டு நாளும் அபாரமாக நடத்துற கச்சேரி ஆறு எங்கள் குருநாதர் பாட்டு சவுடைய காரு ஃபிடில் பாலக்காட்டு மணி ஏற்படுதாங்க. ரெண்டு நாளைக்கு நடந்து அபாரமாக எல்லா ஜனங்களும் ஆனந்தமாக கேட்டுன்றது அப்படி அரங்கேற்றபடி ஆச்சு ஆண்டாளுடைய சந்நிதியில். அவன் சொன்ன வார்த்தை அப்போ எல்லாரும் சொன்னா ஆஹா எப்படி சொல்லியிருக்கா அந்த பரமாச்சாரியாள் பரமாச்சாரியாள் சொன்னதை அப்படியே சிரசாக வகிச்சிருக்காரே உங்கள் குருநாதர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். எல்லாரும் சொல்லுவான் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி வாஸ் தேர் இன் எவ்வரி வர்ணமிட்டு ஆஃப் திருப்பாவை ஒவ்வொரு ஒவ்வொரு திருப்பாவையில அந்த மாதிரி வர்ணமிட்டுலையும் அப்படி ஒரு அபாரமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது பொருத்தமாக இருந்தது. இது இது இந்தந்த ராகத்தெலாம் இருக்கணும்னு இருந்தது இந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாம் என்ன சொல்கிறது பகவத் சங்கல்பம் த்ரூ ஆச்சாரியாள் எங்கள் குருநாதர் ஆக்யாபிச்சு அவர் இந்த ஆக்யை கட்டுப்பட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு இருந்ததுனால அப்படி அமைஞ்சிது. அந்த மாதிரி அந்த திருப்பாவை வர்ணமிட்டு திருப்பா 30 நாங்கள் பாடின விதம் ஒரு விசேஷமான ஒரு பாண்டித்யத்தோடு உள்ள ஒரு வர்ணமிட்டு ராகபாவத்தோடு கூட வர்ணமிட்டு அப்படியெல்லாம் அன்இமேஜினபிள் ஹைட் நான் சொன்னேன்னாக்கே அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்புறம் இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் ஆச்சாரியாள்கிட்ட போகிறதெல்லாம் அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க
பாடு பாடு பாடு, உடனே பாட்டு தான், போன உடனே பாட்டு, வேற ஒன்றும் பேசி பேச்சே கிடையாது. ஒரு தடவை அந்த காஞ்சிபுரத்தில் மடத்தில் அந்த ஒரு திண்ணையில் திண்ணை இருக்குமே, அந்த திண்ணையில் பரமாச்சாரியம் ஞான திருஷ்டியோடு லயிச்சு ஆத்ம பூஜை நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள்லாம் போய் நின்னோம், அப்படி கொஞ்ச நாள் கண்ணு திறந்தார். பாடு. எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல, மென்டல் மனசு முழுக்காக லயிச்சிருக்கு, அதனால என்ன பாடுறதுன்னு தெரியாமல் இப்படி செஞ்சேன். பாடு பாடு, கை காமிக்கிறார் அவர், ஏகாம்பரேஸ்வரரை கை காமிக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் மேலே பாடு அப்படின்னார். அந்த ஏகாம்பரேஸ்வரர் பாடிடு, அந்த ஏகாம்பரேஸ்வரர் மேலே சிந்தையம்மா கந்தம் ஊல கந்தம் சேத்தோ, இந்த பைரவி பைரவி சித்திரம், பைரவி சித்திரம்னு சொன்னால் சத்தியம். சிந்தையம்மா கந்த மூல கந்தம் சேத்தோ சேத்தஸ்ரீ சோமாஸ்கந்தம்னு பாடின உடனே அப்படியே கண்ண மூடி நிற்கிறாவா, நிற்கிறா. நானும் அப்படியே லைச்சு பாடிட்டு இருந்தேன். பாடி பிடிச்ச உடனே இங்கே இப்படி கை காமிக்கிறான், அது காமாட்சி கோவில் இருக்கு, காமாட்சி மேலே பாடு. என்ன ஆக்கியம் வரும் தெரியுமா, அந்த ஆக்கியம் வந்த அழகும் அவள் லயிச்சிருந்த லயமும் அவள் லயிச்சிருந்த இடமும் அந்த ஸ்தானமும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருந்தது பெரிய பாட்ட. அப்புறம் அங்கேருந்து பாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி அம்பாபாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி பாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி பாலிஞ்சு. அது பாடி பாடி முடிச்ச உடனே பிளஸ் பண்ணிட்டான். அவ ரெண்டு கேட்க வேண்டியது கேட்டாச்சு. அந்த சந்தர்ப்பம் அப்படி நடந்தது. இன்னொரு சந்தர்ப்பம் என்னாச்சுன்னு கேட்டாக்க, இந்த ஊரிக்கையில் ஊரிக்கையில் ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துக்கு போயிருக்கேன்னா அங்கே மடத்துக்கு போனோடனே பாடு பாடு, அதான் இதுக்கு இப்படி தான் அந்த ஆங்கியா இப்படித்தான் வரும். கமல அம்பிக்கே கமல அம்பிக்கே ஸ்ருத்த கல் சண்டிகே கமனியா ரூணாம் சுக்கே கரவித்ருத்த சுக்கே மாமவ கரவித்ருத்த சுக்கேன்னு கரெக்டாக காதில் வேணும். கையில் கிளியை வச்சுட்டு கேன்னு சொல்கிற மாதிரி பிரத்யட்சமாக இருக்கணும், அற்றலோபம் இல்லாமல் இருக்கணும், ராகபாவத்தோடு இருக்கணும். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அவள் அனுகிரகம் இருந்தால் தான் இவ்வளவு கிடைக்கும். அதில் உள்ள சத்தியம் அதில் உள்ள பேச்சே கிடையாது. இது பாடி முடி பாடி முடித்த உடனே என்ன பண்ணா, இது பாடி முடித்த உடனே அவள் என்ன பண்ணா, தியான கீர்த்தனையா அப்படின்னு கேட்டா. கமலாம்பா தியான கீர்த்தனையா, நவாவது தியான கீர்த்தனையான்னு கேட்டா. கேட்டுட்டு
அப்புறம் உடனே அந்த அந்த சம்பவம் என்னால நினைச்சுட்டு என்னால எனக்கு அப்படியே மேற்கூச்சல் எடுக்கிறது. ஏந்திருந்தா அப்படி ஏந்திருந்தா ஊரில் இது நடந்த விஷயம் அது. நீ வந்து என்னோட பாடிண்டே வா அப்படின்னு நடக்கிறான். சின்ன காஞ்சி உறவர்லையும் பெரியவா அப்படி நடந்து வந்துட்டு இருந்தா நான் ஒவ்வொரு ஆவணமாக பாடிட்டு வரேன். ரெண்டாவதா மூணாவதா கேட்டு இப்படி எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு கேட்டுண்டு அப்படியே அனுபவிச்சுட்டே வரா. அங்கேருந்து இந்த சின்ன காஞ்சிபுரம் மடத்துக்கிட்ட வர்றபோது ஆனை ஆனை எதிர்க்க வந்தது. இந்த ஆனை எதிர்க்க வந்த உடனே பத்தியா கஜராஜா வந்துட்டாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரா. நான் இப்போ இந்த கெண்டா கீர்த்தனை பாடுறேன், ஆயிரி கீர்த்தனை பாடினேன், கெண்டா கீர்த்தனை பாடினேன், எல்லாம் பாடினேன். ஆல் தி நைன் அதில் பாடிட்டோம். அதில் இந்த கெண்டா கீர்த்தனை ஆயிரி கீர்த்தனை என்ன விசேஷம்ன்றா ஆகிரி ரொம்ப விசேஷம். அந்த ஆகிரியில் அந்த எட்டு ஏழை வியக்தியும் சேர்த்து ஒன்றா வச்சு அதில் இது பண்ணி வச்சுருக்கா. அப்படியே கோர்த்து ரத்தனம் பவழம் கோர்த்த மாதிரி எல்லா ராகமும் வந்துட்டுருக்கு. கமலாம்பிக்கைன்னு ஆரம்பித்தாக்கே முதல் கீர்த்தனைனா பிரசமாமி பக்தி அவ்வளோ எவ்வரி வேர்டு. இந்த கிருத்தி இஸ் இன் பிரதமாமி பக்தி. அப்புறம் உங்களுக்கு ஜாஸ்தி கேட்டிருக்கிறது கமலாம்பா பஜரை கேட்டிருப்பேள். அது எல்லாம் தித்திய கமலாம்பிக்கு கமலாம்பிக்கே கமலாம்பிக்கையா காம்போஜி அவ்வளவு திருத்தியா சுவச்சுத்தி இப்படி வரிசையாக போட்டுருக்கு. இந்த கடைசியில் வர்றபோதும் அந்த நவாவரணத்தில் இந்த ஏழு விபக்தி எட்டு விபக்தி ஆயிடுத்தே ஒன்பதாவது கீர்த்தனை என்ன பண்ணுறது? அதான் மகானுபாவாவுடைய கிரியேஷனுங்கிறது அங்கே தான் புதுஃபாருது. அந்த சத்தியத்தை திருத்திண்டாக்க வேற குரு பக்கம் திருஷ்டி திரும்பவே திரும்பாது. நோ டவுட் அட் ஆல். அவ வந்து ஒன்பதாவது கீர்த்தனையை கம்ப்ளீட்டாக இந்த நவாவரணத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவ்வளவு முழுக்க வர்றது முழுக்க இந்த எட்டு விபக்தியும் வருது சேர்ந்தாப்புல. அந்த அஷ்ட விபக்தியும் சேர்ந்தாப்புல அதுல வருது. அப்படியே பாடி திவாகர சீத கிரண பாவகாதிவிகாசகர சீத கிரண பாவகாதி விகாசகர பீகரதாபத்ரயாதி பேதன துரீண தரய பாகரிபு பிரமுகாதி பிரார்த்தித சுகளே வரய பிராகட்ய பர பர பாலித்தோதயாகரய எல்லாம் திருத்திய திவாகர சீதகரண பாவகாதி விகாசகரையா. அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்கிற அந்த எல்லாத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்குறோம் அவதான் திவாகர சீ. இந்த மத்திய காலத்தை பெரியவாள்லாம் நிறைய கேட்பான். திருப்பி 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 அதை பாடுதோறு கேட்பான். என்ன காரணம்னு கேட்டா இட் இஸ் சோ டீப். என்ன சொல்லு ஆனந்தமா இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவுதான். தப்பு கிடையாது. கேட்டு மாதிரியாவே நாம நான் ரொம்ப சின்னவன்.
ஆனால் பெரியவாளை பற்றி ஃபீல் பண்ண தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பீப்புள் ஹூ ஆர் ரியலி ஒர்த்தி. அந்த மாதிரி இருக்கிற பெரியவாளை பற்றி ஃபீல் பண்ணுறதும் பேசுகிறபோதும் ஐ கெட் சம்திங் ஸ்பான்டேனியஸ்லி. அவ்வளோ தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. திவாகர சீத கிரண பாவகாதி விகாசகரையா பீகரத்தாபத்ரயாதி பேதன தூரீண தரையா. அது என்ன ஆகிறியது? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பாடிவிட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி நான் இந்த ஆச்சாரிய நினச்சிக்கிறோம் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன், வேறு யாருக்காகவும் சொல்லலை. சத்தியம் அதுதான். பரமாச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டாக்கே தத்துவமசின்னு சொல்லுவாளே, அந்த வாக்கியான சந்தானத்தை அனுசரித்து அந்த ஸ்தானத்தில் இருந்த பெரியவா. அதனால் எல்லாம் அவன் மனசுக்கு போய் பிடிக்கும். இந்த இது எல்லா இது ஆவணக்கீர்த்தனை அங்கே வந்து மடத்துக்கு வந்த உடனே 9வது ஆவணக்கீர்த்தனை ஆட்டோமேட்டிக்கலி எண்டிங். என்ன சொன்னாவா பத்தியா, நீங்கள் அங்கேருந்து நீ புறப்பட்ட நடந்து வந்துகிட்டே இருந்தேன், நானும் அந்த நவாவரணத்தை கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன், இங்கே மடத்துக்கு வந்த உடனே பூர்த்தியாக இருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படிப்பட்ட இதை முடிச்சிருக்கோம். நாம் தேவியோட கட்டாட்சம் அவருக்கு பூர்ணமாக உண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுறா. மங்களத பாடு மங்களம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்யாபிச்சா மங்களம் பாடினேன். ஸ்ரீ கமலாம்பிக்கே சிவே பாகிமாம் லலிதே ஸ்ரீபதி வினுதே சீதா சீதே சிவசகிதே ஸ்ரீ கமலாம்பிக்கே. இந்த மங்கள கீர்த்தனை பண்ணோடனே பரமானுகிரகத்தோடு எனக்கு அங்கேருந்து மடத்தில் இருந்து அந்த சுவாமி பா புஷ்பத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணா. இது ஒரு பெரிய மகத்தான சம்பவம், மறக்க முடியாது. என் லைஃப்பில் எப்படி மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? இப்படி பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா ஹவு கேன் ஐ ஃபர்கெட். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பாடியிருக்கேன். அப்புறம் வந்து நீ இதெல்லாம் பாடுறியே கேட்குறாங்கிட்ட விட்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லா தெய்வங்களையும் பார்த்து பாடுறேன், தெய்வீர்த்தி பாடுறேன், எல்லாம் பாடுறேன். உனக்கு இந்த பரபிரம்ம தத்துவத்தை பற்றி ஒரு கீர்த்தனை இருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். பியாண்ட் எவ்ரிதிங் பிரம்ம விஷ்ணு ருத்ராளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இது அந்த பரபிரம்ம தத்துவத்தை பற்றி ஒரு கீர்த்தனை இருக்கே அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணேன், கடைசியில் நல்ல வேலையாக எனக்கு நான் ஒரு இங்கே டிஎல்வி ஐயர் வாழ்த்து தான் நான் எல்லாம் பாடம் பண்ணியிருந்தேன். அவள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணா. அப்படி இருக்கிற போது அதில் ஒரு கீர்த்தனை சாது ஜன சித்த சரசி ஜோதயம் சகலம் பிரம்மமயம் ஆஸ்ரயே சகலம் பிரம்மமயம் ஆஸ்ரயேன்னு பரபிரம்ம தத்துவத்தை பற்றி அவர் கீர்த்தனை.
இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். நம்ம தமிழ் ரமணியர் போகிறார்,